போயஸில் சசிகலாவால் வீழ்த்தப்பட்டவர்கள். கேசட் கடை டு போயஸ் கார்டன், அத்தியாயம் 5. 1982 முதல் ஜெயலலிதாவுக்கு நட்பாக இருந்த சசிகலா ஆரம்பத்தில் போயஸ் கார்டன் வீட்டில் நிரந்தரமாக தங்கவில்லை. அலுவலகத்திற்கு சென்று வருவது போல்தான் போயஸ் கார்டனிற்கு சென்று வந்தார். பிறகு போயஸ் கார்டன் வீட்டில் இரவில் தங்க ஆரம்பித்தார். பிறகு 2-3 நாட்கள் தொடர்ந்து அங்கேயே இருக்க பழகினார். யாரையும் எளிதில் நம்பாத ஜெயலலிதா எதற்காக சசிகலாவை இவ்வளவு நம்பினார், அவருக்கு இவ்வளவு இடம் ஏன் கொடுத்தார் என்பது பலருக்கும் புரியாத புதிர். அந்த புதிருக்கான விடை பெங்களூரு பிரைவேட் மருத்துவமனைக்குள் ஒளிந்திருந்தது. அது தனி அத்தியாயம். வளம்புரி ஜான், மாதவன் நாயர், ஜெயமணி. சசிகலா ஜெயலலிதாவின் வீட்டில் அதிகமாக தங்க ஆரம்பித்த நேரத்தில் அவருக்கு அதில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தன. சசிகலாவுக்கு முன்பே ஜெயலலிதா வீட்டிற்குள் வந்தவர்கள் போயஸ் கார்டனில் சசிகலாவை விட சுதந்திரமாக வலம் வந்தனர். அவர்கள் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக இருந்தனர். ஊழியர்கள் என்பதை தாண்டி ஜெயலலிதாவோடு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஆத்மார்த்தமான பிணைப்பிருந்தது. இது சசிகலாவுக்கு சங்கடமாக இருந்தது. இவர்களை தொந்தரவுகளாக பார்த்தார் சசிகலா. சசிகலாவால் தொந்தரவாக பார்க்கப்பட்டவர்களில் முக்கியமானவர் மாதவன் நாயர். சந்தியா காலத்திலிருந்து ஜெயலலிதா குடும்பத்தோடு இணைப்பில் இருந்தவர். 35 வருட குடும்ப பழக்கம். ஜெயலலிதாவை தூக்கி வளர்த்ததை பெருமையாக கருதினால் மாதவன் நாயர் அந்த பெருமைக்கு உரியவர். அதனால் போயஸ் வீட்டு வரவு செலவு கணக்குகளை பார்க்கும் பொறுப்பை மாதவன் நாயரிடம் ஜெயலலிதா ஒப்படைத்திருந்தார். அதுபோல ஜெயமணி என்று ஒரு டிரைவர் நீண்ட நாட்களாக ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார். சேடப்பட்டி முத்தையா சிபாரிசு செய்து அனுப்பிய ஆளவர். அதுபோல MGR நடத்திய தாய் பத்திரிகையின் ஆசிரியர் வளம்புரி ஜானும் போயஸ் கார்டன் வீட்டிற்கு வந்து போகும் அதிகாரம் பெற்றவராக இருந்தார். பொது விஷயங்கள், உலக வரலாறுகள், ஜெயலலிதாவின் மேடை பேச்சுகளுக்கு தேவையான குறிப்புகள் எடுத்து தருவது, பல நேரங்களில் ஜெயலலிதாவுக்கு மேடை பேச்சுக்கான உரைகளை எழுதித்தரும் வேலைகளை வளம்புரி ஜானிடம் MGR ஒப்படைத்திருந்தார். ஜெயலலிதாவுக்கும் வளம்புரி ஜான் மீது ஒரு பிரமிப்பும் மரியாதையும் இருந்தது. வளம்புரி ஜான் அந்த காலத்திலேயே ஒரு பத்திரிகையின் ஆசிரியராகவும் தமிழக சட்டசபை மேல்சபை உறுப்பினராகவும் இருந்தவர். ஜெயலலிதாவோடு சேர்ந்து டெல்லிக்கு ராஜ்யசபா உறுப்பினராக சென்று வந்தவர். இவர்களைப் போல இன்னும் பல ஊழியர்கள் போயஸ் கார்டனில் நிரந்தரமாகவும் அவ்வப்போது வந்து ஊழியம் செய்துவிட்டு போகிறவர்களாகவும் இருந்தனர். இவர்களை களையெடுக்க நினைத்தார் சசிகலா. நடராஜன் அதற்கான களங்களை தயார் செய்தார். 36,000 ரூபாய் ஒரு காரணமா? மாதவன் நாயருக்கு முதலில் குறிவைக்கப்பட்டது. அவர்தான் போயஸ் கார்டனுக்குள் சசிகலாவின் சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தவர். காசு விஷயத்திலும் மாதவன் நாயர் கரார் பேர்வழி. எனவே அவரை களையெடுப்பதுதான் முதல் வேலை என்று நடராஜனிடம் சொன்னார் சசிகலா. மாதவன் நாயரை தோண்ட ஆரம்பித்ததில் அவருடைய வங்கிக் கணக்கு மட்டும் சிக்கியது. அதில் சொந்த கணக்கில் மாதவன் நாயர் 36,000 ரூபாய் சேர்த்து வைத்திருந்தார். அதை ஒரு விஷயமாக்கி ஜெயலலிதாவிடம் கொண்டு போனார் சசிகலா. மாதவன் நாயர் தப்பு கணக்கு எழுதி நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை சுரண்டுகிறார். அவருடைய வங்கிக் கணக்கில் 36,000 ரூபாய் சேர்த்து வைத்துள்ளார். அவருக்கு எங்கே இருந்து வந்தது இவ்வளவு பணம் என்று சசிகலா ஜெயலலிதாவிடம் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கான பதிலை தேடும் முயற்சியில் ஜெயலலிதா இறங்கவில்லை. மாதவன் நாயரிடம் விளக்கம் கேட்கவில்லை. 35 வருடங்கள் வேலை பார்ப்பவரின் கணக்கில் 36,000 ரூபாய் இருக்காதா என்று யோசிக்கவும் இல்லை. மாறாக மாதவன் நாயரை இனிமேல் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஜெயலலிதா. அதுபோல டிரைவர் ஜெயமணி வீட்டுக்குள் நடப்பதை வெளியில் பேசிக் கொண்டு திரிகிறார். ஜானகி அம்மாளுக்காக உங்களை வேவு பார்க்கும் ஆள்தான் இந்த ஜெயமணி. அதற்காகத்தான் சேடப்பட்டி முத்தையா ஜெயமணியை இங்கு வேலைக்கு சேர்த்துள்ளார் என்று ஜெயலலிதாவிடம் சொன்னார் சசிகலா. அதோடு ஜெயமணியின் வேலையும் காலி. அதற்கு பிறகு அந்த இடங்களுக்கு புதிய ஆட்கள் கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் நடராஜன் அனுப்பிய ஆட்கள். புதிய ஆட்களுக்கு ஜெயலலிதா வீட்டில் வேலையும் சம்பளமும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் நடராஜன். அவர்கள் அதற்கு பதிலாக சசிகலாவிடம் விசுவாசத்தையும் மரியாதையையும் காட்டினார்கள். வளம்புரி ஜானும் ஒரு அட்டைப்படமும். வளம்புரி ஜானை பொறுத்தவரை அவரும் சாதாரண ஆள் கிடையாது. அரசியல் அறிந்தவர். அதற்குள் இருக்கும் அபாயங்களை உணர்ந்தவர். அவரை ஜெயலலிதா வட்டத்தில் இருந்து பிரிக்க வேண்டுமானால் வேறு வகையில் வேலை பார்க்க வேண்டும் என்று யோசித்தார் நடராஜன். அதற்கு KAK-வின் தயவை நாடினார் நடராஜன். அந்த காலகட்டத்தில் MGR-க்கு சினிமாவில் பலம் RM வீரப்பன். அதுபோல அரசியலில் பலம் என்றால் KAK என்பார்கள். அவருக்கே தெரியாமல் அவர் மூலம் காய்களை நகர்த்தினார் நடராஜன். அந்த காலகட்டத்தில் நடராஜன் KAK-வின் ஆளாக வலம் வந்தவர் என்பது இங்கே குறிப்பிட வேண்டியது. வளம்புரி ஜானுக்கு எதிரான செய்திகளை KAK நடராஜன் மெல்ல மெல்ல கடத்திக்கொண்டே இருந்தார்.
அந்த செய்திகள் கேஏகே மூலம் ஜெயலலிதா, ஜானகி, எம்ஜிஆர் என்று எல்லா திசைகளுக்கும் போனது. அதைத்தான் எதிர்பார்த்தார் நடராஜன். அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கும் ஜானகி அம்மாளுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு பல நாட்கள் இருவரும் பேசாமல் இருந்தனர். அவர்களை சமாதானப்படுத்த விரும்பிய சிலர் வலம்புரி ஜான் பொறுப்பில் இருந்த தாய் பத்திரிகையில் ஒரு அட்டைப்படத்தை பிரசுரிக்க சொன்னார்கள். எம்ஜிஆர் ஜானகி இளமை காலத்தில் சேர்ந்து எடுத்த படம் அது. நல்ல விஷயம்தானே என்று நினைத்த வலம்புரி ஜான் அந்த படத்தை அட்டையில் வைத்தார். இதே நேரத்தில் ஜெயலலிதாவுக்கும் ஜானகி அம்மாளுக்கும் கடும் பனிப்போர் நடந்து கொண்டிருந்த விவரத்தை வலம்புரி ஜான் கவனத்தில் கொள்ளவில்லை. ஆனால் அதை கச்சிதமாக கவனத்தில் வைத்திருந்த நடராஜன் தாய் அட்டைப்படத்தை ஜெயலலிதாவின் கவனத்திற்கு சசிகலா மூலம் கொண்டு போனார். அதோடு வலம்புரி ஜான் ஜானகி அம்மாளின் ஆள். அதனால்தான் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாளும் பேசிக்கொள்ளாத இந்த நேரத்தில் இப்படி ஒரு அட்டைப்படத்தை போட்டுவிட்டு அவர்களை சமாதானம் செய்கிறார். அதன் மூலம் உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடைவெளியை அதிகரிக்க பார்க்கிறார் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். ஆத்திரமடைந்த ஜெயலலிதா வலம்புரி ஜானை தொடர்பு கொண்டு திட்டி தீர்த்தார். அதில் குழம்பி போன வலம்புரி ஜான் நமக்கு எதற்கு வம்பு என்று நினைத்து கொண்டு அடுத்த வாரம் ஜெயலலிதாவின் போட்டோ ஒன்றை அட்டையில் போட்டார். ஆனால் விடவில்லை நடராஜன், அதையும் பிரச்சனையாக்கினார். இந்த முறை ஜெயலலிதா அட்டைப்படத்தை ஜானகி அம்மாள் கவனத்திற்கு கொண்டு போனார். அதோடு வலம்புரி ஜான் எப்போதும் ஜெயலலிதாவின் ஆள். ஜெயலலிதாவை அரசியலில் வளர்த்து எடுக்க துடிக்கிறார். ஜெயலலிதாவுக்கு மேடை பேச்சுகளை இவர்தான் எழுதி தருகிறார். ஜெயலலிதாவை கட்சியில் செல்வாக்கு மிக்கவராக மாற்றவே தாய் பத்திரிகையில் அவர் படத்தை போட்டுள்ளார் என்று அங்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதோடு நிறுத்தவில்லை. ஜெயலலிதாவை தொடர்பு கொண்டு உங்கள் படத்தை மிக மோசமான தெளிவில்லாத லே அவுட் செய்து பத்திரிகையில் வலம்புரி ஜான் பிரசுரித்துள்ளார் என்று கூறினார். இதன் மூலம் உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறார் என்று ஜெயலலிதாவுக்கு ஒரு தகவலை சொல்லி வைத்தார். இப்படியாக வலம்புரி ஜானுக்கு எதிராக தொடர்ந்து நடராஜன் காய்களை நகர்த்தி கொண்டே இருந்தார். நடராஜன் பரப்பிய இந்த செய்திகள் மின்னல் வேகத்தில் சென்று வந்தன. இந்த விஷயத்தில் பத்திரிகைக்கு செய்தி ஆசிரியராக இருந்த வலம்புரி ஜான் ஒரு PRO-விடம் தோற்றுத்தான் போனார். நடராஜன் பரப்பிய செய்திகளுக்கு விளக்கம் கொடுக்கவே வலம்புரி ஜானுக்கு நேரம் சரியாக இருந்தது. ஜெயலலிதாவுக்கும் அவர் மேல் இருந்த நம்பிக்கை போனது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவே வலம்புரி ஜானுக்கு எதிராக எம்ஜிஆரிடம் பேசவும் அவரை மட்டம் தட்டி வைக்க எம்ஜிஆரோடு சண்டை போடவும் செய்தார். நடராஜனின் உள்ளடி வேலைகள் அந்த அளவுக்கு வேலை செய்தன. ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருப்பவர்களை கணக்கெடுப்பது, அவர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்வது, தவறுகளை தெரிந்து கொள்வது, அதை ஜெயலலிதாவிடம் கச்சிதமாக கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களால் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்ற பீதியை கிளப்புவது என்று நடராஜன் செயல்பட்டார். நடராஜனின் இந்த செய்வினைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள் முடங்கி போனார்கள். போயஸ் கார்டன் வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, கட்சியில் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தவர்களுக்கும் இதே வேலையை தான் நடராஜன் பார்த்தார். நடராஜன் வெட்டிய பள்ளத்தில் திருநாவுக்கரசர், சேலம் கண்ணன், ஆரம் வீரப்பன் என்று வரிசையாக பலர் விழுந்தனர். கதை தொடரும்.